எது கேக்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு எங்க நேரு ஸ்டுடியத்துக்கா? எங்கேயும் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் வரல. எனி டைம் உங்க பாக்கெட்ல இருக்க செல்போன்ல வந்துகிட்டு தானே இருக்கேன் நான், எங்கேயும் போகலையே, கேப்பே கிடையாது. நேரமும் வந்து மக்கள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்க அளவுக்கு என்னுடைய அன்பு தம்பிகள் மீம் கிரியேட்டர் ஸ்டுடியோ செல்லில் வந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நான். அதாவது இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரஜெயின் மூவிஸில் தயாரிக்கப்பட்ட அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் பெரிய சிறந்த நட்சத்திரம் பூரா அதில் நடிச்சிருக்காங்க. பகவத் பாசியல், கீர்த்தி சுரேஷ், உதய் சார், உங்கள் வீட்டு புள்ள நான் வடிவேலு, ஒரு நல்ல கதைக்களத்தை அழகாக அமைச்சிருக்காரு இதில் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல கதை. இது அருமையான கதையை உதயநிதி சார் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை விட ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இசை புயல் ஏஆரமான இசையில் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில். அது நான் பாடலை, அவர் என்னை பாட வச்சுருக்காரு. ஏஆரமான் தான் என்னை பாட வச்சுருக்காரு. இப்போ மறைந்த என்னுடைய தாய் எங்கள் அம்மா என்னை அழகாக பாட தூண்டி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் பெற்றதாக எனக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் பெரிய வெற்றி முகத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. என் தாயை இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். நான் இறந்து போன அம்மா இன்னும் இறக்கலை, என் மனசுக்குள்ளேயே என் உடம்போட உடம்பாக வாழ்கிறாங்கிறத இந்த படத்து மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும். நீங்கள் படம் வந்தோன்னே பாருங்கள். தேவர் மகனுக்கு பின்னால் இது இன்னொரு பெரிய படம் எனக்கு. அது அரசியல் படம். இது அரசியல் படம் கிடையாது தேவர் மகன், இது அரசியல் படம். அது அரசியலில் இவர் புதுசாக அவருக்கு பகல சொல்கிறாரு. கதையை பூரா இப்போ நான் சொல்லணுமா அவங்ககிட்ட? அப்படி நேக்கா போட்டு கதையை போட்டு வாங்கிட்டீங்கன்னா யார் படம் பார்க்கறது? அது முடியாது. எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தர் இந்த படத்தை வச்சு 100 கதை சொல்லிட்டீங்க. எல்லாரும் வில்லனா நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ரேப் பண்ணுறாரு, ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் துப்பாக்கியோட திரிகிறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நல்ல சிறந்த குலச்சித்திர கேரக்டர், இது நல்ல கேரக்டர். வெள்ளை மாதிரியும் இருக்கும், எல்லாமே சுயமரியாதை கலந்த ஒரு கதை. நல்லா இருக்கும், நல்ல படம் அது. கடைசி படம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் இது மாதிரி ஹீரோவாக நடிச்சுக்கிருந்தாரு. இப்போ அரசியலில் ஹீரோவாக போகிறாரு, அவ்வளோதான். அரசியலில் நிலையாக வேலை இருக்கு அவருக்கு. அதுக்காண்டி இதை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் பணியை தொடர்றதுக்காண்டி அதை செய்கிறாருங்கிறது தான் அந்த வார்த்தை. அது பேரை போலவே வந்து படமும் பயங்கர பிரம்மாண்டமாக வந்து அதனுடைய பாடல் வெளியீடு நிகழுது. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம். படமும் ரொம்ப சில ஃபுட்டேஜஸ் நான் பார்த்தேன், சில ஒர்க் வந்து கட் பண்ணி என்கிட்ட காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து வடிவேல் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைமாக அவர் வந்து ஒரு சீரியஸான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் பாடல்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது இயல்பானது தானே மாரி செல்வராஜ், அந்த அவருடைய படங்கள் 2 படங்களும் காட்டி இந்த படத்தில் வந்து இன்னும் வெளிப்படையாக அவர் பேச வராதுன்னு. அண்ட் வந்து பாடல்லையும் உங்களுக்கு வந்து சொல்லிச்சுல, அந்த ஃபஸ்ட்டு பாடலும் சரி அடுத்த பாடலும் சரி ஒரு எம்பவர்மெண்ட்டை வந்து சொல்கிற ஒரு பாடலாக இருக்குது. அண்டு சோகத்தை துயரத்தை சொல்கிற ஒரு பாடலாகவும் இருக்குது. அண்ட் நிச்சயமாக வந்து மாரி செல்வராஜ் அவர் நினைத்த ஒரு கதையாடலை இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். நான் மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு எனக்கு தெரில, அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் சினிமா அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக தன்மையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தேட்டரில் வந்து பல விதமான மக்களுக்குள்ளே வந்து பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் பேசப்படாத மௌனங்களை கலைக்கிற ஒரு இடமா கதையாடலாக இருக்கிறப்போ குறைந்தபட்சம் உரையாடலை வந்து நிகழ்த்துவது தான் நம்முடைய நோக்கம்.
அந்த உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது தான் நான் நம்புறேன். இல்லையே, நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தங்கலான்னு முடிவு போகுது, இது அந்த 15th ஷூட்டு, 12 days இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமாம், அவர் ஜாலியாக இருக்காரு. சார்பண்டா 2 நெக்ஸ்ட் இயர். இல்லை, எல்லா என்ன ஜேனர் படம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு சமூக நீதி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக இந்த படத்துலையும் என்னோடய வாழ்வில் சம்மந்தமான ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். அது இந்த படம்னு இல்லை, எல்லா எத்தனை படம் எடுத்தாலும் சரி, எத்தனை ஜேனரில் படம் எடுத்தாலும் சரி, அதில் என்னோட சமூக நீதிக்கான அரசியல் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, இந்த படம் நிச்சயமாக, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே, மாமன்னன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு அதிகாரிகளை உருவாக்கும். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. அது எல்லாமே நீ படம் பாங்க, சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப நாள் வடிவேல் சாரை வேற மாதிரி பார்க்க மாட்டோமான்னு ஏங்கியிருக்காங்க. அந்த ஏக்கத்துக்கான ஒரு படமாக மாமன்னன் இருக்கும். அதான் சொல்கிறேன், அவன் நடித்த கண்டிப்பாக நான் ஏக்கம். நன்றி. எது கேட்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு எங்க நேரு ஸ்டுடியத்துக்கா? எங்கேயும் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் வரல. எனி டைமும் உங்கள் பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோனில் வந்துக்கிட்டு தானே இருக்கேன் நான், எங்கேயும் போகலையே. கேப்பே கிடையாது, இந்நேரமும் வந்து மக்கள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்க அளவுக்கு என்னுடைய அன்பு தம்பிகள் மீம் கிரியேட்டர்ஸ் உடைய செல்லில் வந்துக்கிட்டு தானே இருக்கேன் நான். அதாவது இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரஜெயின் மூவிஸில் தயாரிக்கப்பட்ட அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் பெரிய சிறந்த நட்சத்திரம் பூரா அதில் நடிச்சிருக்காங்க. பகவத் பாசியில் கீர்த்தி சுரேஷ், உதய் சார், உங்கள் வீட்டு புள்ள நான் வடிவேலு, ஒரு நல்ல கதைக்களத்தை அழகாக அமைச்சிருக்காரு இல்லை டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல கதை. இது அருமையான கதையை உதயநிதி சார் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இசை புயல் ஏஆரமான இசையில் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில். அது நான் பாடலை, அவர் என்னை பாட வச்சுருக்காரு. ஏஆரமான் தான் என்னை பாட வச்சுருக்காரு. இப்போ மறைந்த என்னுடைய தாய் எங்கள் அம்மா என்னை அழகாக பாட தூண்டி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் பெற்றதாக எனக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் பெரிய வெற்றி முகத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. என் தாய் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், நான் இறந்து போன அம்மா இன்னும் இறக்கலை, என் மனசுக்குள்ளேயே என் உடம்போட உடம்பாக வாழ்கிறாங்கிறத இந்த படத்து மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும், நீங்கள் படம் வந்தோன்னே பாருங்கள். தேவர் மகனுக்கு பின்னால் இது இன்னொரு பெரிய படம் எனக்கு. அது அரசியல் படம், இது அரசியல் படம் கிடையாது தேவர் மகன், இது அரசியல் படம். அது அரசியலில் இவர் புதுசாக அவருக்கு பகல சொல்கிறாரு. கதையை பூரா இப்போ நான் சொல்லணுமா அவங்ககிட்ட? அப்படி நேக்கா போட்டு கதையை போட்டு வாங்கிட்டீங்கன்னா யார் படம் பார்க்கறது? அது முடியாது. எல்லாமே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தர் இந்த படத்தை வச்சு 100 கதை சொல்லிட்டீங்க. எல்லாரும் வில்லனா நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ரேப் பண்ணுறாரு, ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் துப்பாக்கியோட திடீறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒரு நல்ல சிறந்த குலச்சித்திர கேரக்டர், இது நல்ல கேரக்டர். வெள்ளை மாதிரியும் இருக்கும், எல்லாமே சுயமரியாதை கலந்த ஒரு கதை, நல்லா இருக்கும், நல்ல படம் அது. கடைசி படம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் இது பண்ணாலும் ஹீரோவாக நடிச்சுக்கிந்தார். இப்போ அரசியலில் ஹீரோவாக போகிறாரு, அவ்வளோதான். அரசியலில் நிலையாக வேலை இருக்கு அவருக்கு. அதுக்காண்டி இதை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் பணியை தொடர்றதுக்காண்டி அதை செய்கிறாருங்கிறது தான் அந்த வார்த்தை.
இந்தா